ரெண்டு நாள் தான் இருக்கு. ஓ அப்பா மாமா கூட பைபிள் படிச்சிருந்தாரு. பிரியா வா நம்ம போய் பார்க்கலாம். வா. ஹாய் அப்பா மாமா. ஏய் ஜெஷுரன் ஆகி எப்படி இருக்கீங்க? நான் அங்க இருக்கோம் மாமா. எதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா மாமா. எதுக்கு காத்துக்கிங்க? ரெண்டு நாள் கழிச்சு கிறிஸ்மஸ் வர போது. ஓ கிறிஸ்மஸ் வர போதுக்கா காத்து இருக்கீங்க நீங்க? அப்படிதானே? அவளோ Dress எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. வீட்ல பலகாரம் எல்லாம் சுடுறாங்களா? சுட்டாச்சு. பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் குடிப்பீங்களா? கண்டிப்பா குடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் குடிப்பீங்களா? வெரி குட். வாங்க வாங்க வாங்க. சோ நீங்க காத்திருக்கீங்களா அவளோட கிறிஸ்மஸ்க்காக? என்ன பண்ணா அப்படி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? அதே இப்போலதான் அதே சம்பந்தம் மட்டும்தான் இன்னைக்கு காலையில கூட நான் படிச்சுட்டு இருந்தேன். ஓ ஏன்னா இயேசுப்பாவோட பிறப்பு இருக்குல்ல, பிறப்பு குறித்து எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க முன்னாடி. அது மட்டும் இல்ல, இயேசுப்பா வந்து இந்த பூமியில வரணும்ன்றதுக்காக மேசியாவா ரட்சகரா வர்றதுக்கு பல பரிசுத்தவான்கள் பல ஜெபிக்கிற தேவ மனுஷர்கள் காத்திருக்கிறாங்க காத்திருந்திருக்காங்க. நீ வந்து ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது ஏரோது கேட்கும் பொழுது என்ன ஆச்சு? அவனுக்கு பொறாம வந்துருச்சு. இயேசுப்பா பாம ராஜா நினைச்சிட்டான், இந்த அவனுக்கு போட்டியா நினைச்சிட்டான். அவனோடு கூட இந்த ஜனங்கள்லாம் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பயந்துட்டாங்க, கலங்கிட்டாங்க. ஆனா பரிசுத்தமுள்ள தேவ ஜனங்களுக்கு தெரியும், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பரிகாரி வரணும், ரட்சகர் பிறப்பாரு. அவர் எப்ப பிறப்பாரு? தாவீதின் ஊர்ல பிறப்பாரு, பெத்லகேம்ல பிறப்பாருன்னு தீர்க்கதரிசி சொன்னாங்களே, அது எப்போ நிறைவேறும்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்திருந்தாங்களா? நீங்க எப்படி இப்ப கிறிஸ்மஸ்க்காக காத்திருக்கிற மாதிரி? அதுல ஒருத்தான் நம்ம என்ன பண்றோம்னா வாசிக்கிறோம். நம்ம வந்து லூக்காவின் புஸ்தகத்துல பாக்குறோம். 22:25 என்ன வாசிக்கிறோம்னா, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நான் சொன்ன நீங்க காத்திருக்கிறது போல நானும் இன்னைக்கு அந்த காத்திருக்கதான் படிச்சது. காத்திருக்கிறனாயும் அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். அப்புறம் அவன் குறித்து என்ன சொல்றதுன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டா என்று பரிசுத்தாவினால அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப இயேசுப்பாவை பார்க்கிற வரைக்கும் அவர் மறிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளோடு காத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அவங்க பேர் அண்ணா. அவங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சான் ஜெயசூரன். அவன் ஆலயத்திலேயே இருந்து எப்பொழுது இரவும் பகலும் ஜோம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வேலையே ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் டிவி இருந்திருக்கா? மொபைல் இருந்திருக்கா? எதுவுமே இல்லை. எந்த சினிமா கதையும் எப்படியும் பேசிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஜபம் பண்ணினாங்க. எதுக்காக ஜபம் பண்ணாங்களான்னு தெரியுமா? ஏசப்பாவை எப்படியாவது பார்த்துனோம், நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி பூமியில ஏசப்பா பார்த்துனோம்னு சொல்லிட்டு அவளோடு இருந்தாங்க. அதனாலதான் ஏசப்பா ஆலயத்துக்கு வரும்பொழுது சிமியோன் கைகளில் குழந்தையாகிய இயேசு எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுறார். என்ன காத்திருந்து அனுபவிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல ஜெயசூரன்? அந்த மாதிரிதான் ஆகிமா. அதனால என்னை கேட்கிற அருமையானவர்களை, காத்திருந்து இயேசுவை சந்தித்ததவர்கள சிமியோனும் அண்ணாவும் குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆசையோடு அவளோடு இருந்தாங்க, அதுக்காக ஜெபித்தாங்க. அதனால அந்த ரட்சிப்பை அவர்கள் பார்க்காம மரணத்தை சம்பவிக்காது என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிதான் அதே போலதான் என்னை கேட்கிற அருமையானவர்களே, இயேசு யார் என்பதை நீங்க அறியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, அறியணும்னு விரும்பினீங்கன்னா போதும், அவர் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி தருவார். அவர் அது அறியக்கூடியதான ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அதற்கான ஏதுக்களை அவர் உங்களுக்கு உண்டாக்கி அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டுவார். ஏனென்றால் இது மனுஷனால் உண்டானதல்ல, இல்ல மனுஷிகமானதல்ல, இது கட்டு கதைகள் அல்ல, இல்ல புராணங்கள் அல்ல, இது தெய்வீகமான பிளான் திட்டம். உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்யப்பட்ட திட்டம். அது நீங்க அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகிப்பார். And God bless you.